once again welcome back to my channel இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சீஷெல் பாட்டில் ஆர்ட் தான் பார்க்க போறோம் அது நான் ஒரு சி டீம்ல தான் பண்ணி இருக்கேன் ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் சீஷெல் டீம் கிராஃப்ட்காக நான் இங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் கிளாஸ் பாட்டிலும் சாய்ஸ் பண்ணலாம் ஆனா நான் வந்து இங்க பிளாஸ்டிக் பாட்டில் சாய்ஸ் பண்ண ரீசன் என்னன்னா அதோட ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்காக தான் எடுத்தேன் நெக்ஸ்ட் வந்து இத டிஷ்யூ பேப்பரால ஃபுல்லா வந்து பேஸ்ட் பண்ணிரலாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டவங்கள வந்து பார்க்குறேன் அவ்வளோ தான் பேஸ்ட் பண்ணி முடித்தாச்சு அதாவது க்ளூ வந்து 2:1 பேஸ்ட் பண்ணணும் டிஷ்யூ பேப்பரை போட்டில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெட் எடுத்துடலாம் அந்த நெட்டு எதுக்குன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குகிற நெட்டு அது வந்து சி தீமில் அதுக்குள்ளே பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து காமிக்கிறேன் எப்படின்னு க்ளூ வந்து இன்னும் காயணும் உங்களுக்கு வீடியோக்காக நான் சீக்கிரம் எடுத்து காமிச்சேன் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதோ நெட்டு தெரியுதா அவ்வளோதான் நெட்டை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ரப்பர் பேண்டால் டைட் பண்ணணும் ஏன்னா மேலே நெக் போர்ஷன் வந்து ரொம்ப லூஸாக இருக்கா லூஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் ஸோ அதை வந்து நம்ம ரப்பர் பேண்டால் டைட் பண்ணிடலாம் அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஜூட் த்ரெட்டால் அப்படியே வந்து கவர் பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே வந்து நெக் போர்ஷனே தெரியக்கூடாது அது வந்து போட்டிலுக்கு கொஞ்சம் அழகு கொடுக்கும் அது இப்போ சொன்னால் தெரியாது லாஸ்ட்டாக தான் தெரியும் அப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு அதாவது இந்த போட்டில் ஆட்டு இந்த டிஷ்யூ பேப்பரையும் பேஸ்ட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து கம் ஒட்டினா நிற்கும் அதே மாதிரி ஃபெவிகோலு வாட்டர் 2:1 பேஸ்ட் பண்ணணும் இது வந்து என்னோடய ப்ரெஷ்ஷெல்லாம் எடுக்க டைம் இல்லாதனால நான் கையால் பேஸ்ட் பண்ணனால தான் என் கை ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பேர்ல் கலர் எடுத்துக்கலாம் பேர்ல் கலரால் தான் இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம் ஸோ ப்ளூ கலர் தான் சி தீமில் ப்ளூ கலர் தானே ஸோ ப்ளூ கலர் பேர்ல் கலர் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் ஐட்டம் எடுத்துடலாம் சீஷெல்லு அப்போ சீஷெல்லால் தான் நம்ம பாட்டில் டெக்கரேட் பண்ண போகிறோம் அதில் வந்து வெரைட்டி வெரைட்டியான சீஷெல்ஸ் நிறையா வச்சுருக்கேன் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அப்போ வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிற சைஸ் வைஸாக நிறையா வச்சுருக்கேன் இன்னும் நிறையா வச்சுருக்கேன் சீஷெல்லாம் நிறையா கிராஃப்ட் பண்ணலாம் எவ்வளோ தான் இங்கே வரங்க சங்கெல்லாம் பெருசு சின்னதுன்னு நிறைய வச்சுருக்கேன் இதெல்லாம் 2 முன்னாடி கலெக்ட் பண்ணது குட்டி குட்டி சங்கெல்லாம் வச்சுருப்பேன் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பாட்டில் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம் இப்போ எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா சைஸ் வைஸ் வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்க்க க்யூட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது எல்லாமே அப்படியே வந்து நம்ம 1 by 1 நம்ம பாட்டில் பேஸ்ட் பண்ணோம் அப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஃபெவிக்யூக் தான் எடுக்க போகிறேன் ஏன்னா என்னோடய க்ளூ கன்னு காணும் க்ளூ கன்னு இனி புதுசாக வாங்கணும் ஸோ அது வர ஃபெவிக்யூக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஃபெவிக்யூக்கும் கையில் ஒட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பேஸ்ட் பண்ணிடல அப்போ ஃபெவிக்யூக்கால் பேஸ்ட் பண்ணுறோம் அப்போ 1 by 1 நம்ம வந்து நம்மளோட சீஷெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் ஃபுல்லாகவே சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் சைடாக பேஸ்ட் பண்ணணும் அப்போ நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும் அவ்வளோ தான் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஏதோ ஒரு சைடாக வந்திருக்கா நேராக பேஸ்ட் பண்ணக்கூடாது அதான் அந்த பாட்டிலோட அழகே நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அது எதுக்குன்னு இனி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கலர் பண்ண போகிறோம் அப்போ நம்ம பேர்ல் கலர் தானே எடுத்திருக்கோம் அப்போ ப்ளூ கலரால் ஃபுல்லாக வந்து பாட்டில் கலர் பண்ணிடுவோம் அவ்வளோந்தான் இப்போ பார்க்க சூப்பராக இருக்கா இதோட முடியாது இன்னும் இந்த பாட்டில் அழகுபடுத்த போகிறேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இன்னும் அழகுபடுத்துறதுக்கு ஒயிட் பீட்ஸ் வச்சுருக்கேன் அப்போ சி தீமில் அந்த பேர்ல் கலர்ஸ் எல்லாம் போடும்போது சூப்பராக இருக்கும் வாவ் அழகாக இருக்குல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எப்பயும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை எனேபிள் பண்ணிடுங்க இது லாஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹேங் பண்ண போகிற சைடில் அதுக்கு தான் இந்த 2 சீஷெல் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி ஹேங் பண்ணுன்னு பாருங்கள் அதோ சைடில் ஹேங் பண்ணியிருக்கேன்னா அது ஒரு அழகு அப்படியே பாட்டில் இப்படி ஹேங் பண்ணி மேலேயும் கீழே வச்சா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அது ஹேங் பண்ணி ஆடிக்கிட்டே இருக்குமோ பின்னாடி போகுமா அது வேணால் அப்படியே எடுத்து அதே பொசிஷனில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ பேஸ்ட் பண்ணலாம் அதுக்கு இடையில வச்சுருக்கேன் இதுவே பார்க்க க்யூட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா இதே மாதிரி கிராஃப்ட்டு உங்களுக்காக நெக்ஸ்ட் வீக் பண்ணுறேன் ஓகே எனக்கு டைம் இல்லாதனால தான் நான் கிராஃப்ட் கண்டினியூஸாக போடுறதில்லை டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்னும் சூப்பரான நிறைய ஐடியாஸ் இருக்குது அது எல்லாமே வந்து பண்ணுறேன் அப்போ அவ்வளோதான் எப்பயும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணிடுங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்
உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாமே பண்ணி எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பாய், டேக் கேர்.